இலங்கை ஜனாதிபதி தேர்தல் 2024. கடந்த 1999 மற்றும் 2005 ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கு அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தோல்வியை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கு போட்டியிடாத நிலையில் இம்முறை 3வது தடவையாக போட்டியிடுகிறார். எனினும் 2019 ஆண்டு தெரிவான கோட்டபாய ராஜபக்ஷே நாட்டில் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தை அடுத்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிலையில் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கு பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இலங்கையின் இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கு அரசியலமைப்புக்கு அமைவாக நியமிக்கப்பட்டார். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து வளமைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்கு இம்முறை தேர்தலில் 19 வருடங்களின் பின்னர் போட்டியிடுகிறார். இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடும் சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த சுமார் 100 அதிகமான உறுப்பினர்கள் ஆதரவை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் 2019 ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக முன்னின்று பணியாற்றிய முக்கிய உறுப்பினர்களில் பலர் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக செயற்படும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு தரப்பினர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல பிரதான கட்சிகளின் ஆதரவு கிடைத்திருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாஸ் 2வது முறையாக போட்டியிடுகிறார். 2019 ஆண்டு முதன்முறையாக கோட்டபாய ராஜபக்ஷவை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் 2வது இடத்தை தனதாக்கிக் கொண்டார். சஜித் பிரேமதாசவுக்கு மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரஃபாக்கிம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தமிழரசு கட்சி உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் ஆதரவும் கிடைத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக 2019 ஆண்டு பிரிந்த சஜித் பிரேமதாஸ் தரப்பு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை ஸ்தாபித்தது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாஸ் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 2வது தடவையாக போட்டியிடுகிறார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி சார்பில் 2வது தடவையாகவும் அனுரகுமார திசாநாயக்க களமிறக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க 3வது இடத்தை தனதாக்கிக் கொண்டிருந்தார். இலங்கையில் இதுவரை காலம் ஆட்சி புரிந்தவர்கள், ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் தமது பிரசாரத்தை முன்னெடுத்து வரும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அலை அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்கு பின்னரான போராட்டத்தை அடுத்தே தேசிய மக்கள் சக்தி மீதான ஆதரவு அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோரின் ஆதரவை பெற்றுக்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியுடன் ஏனைய பிரதான கட்சிகள் இதுவரை இணையவில்லை. தமது கட்சியுடன் பலர் இணைய முயற்சித்த போதிலும் அவர்களின் பின்னணி ஏற்புடையதல்லாமையினால் அவர்களை தமது கட்சியுடன் இணைத்துக் கொள்ளவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2 தடவைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்த மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷே இம்முறை தேர்தலில் முதற் தடவையாக போட்டியிடுகிறார். கோட்டபாய ராஜபக்ஷே பதவி துறந்ததை அடுத்து இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை தொடர்வதற்கு மஹிந்த ராஜபக்ஷே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது. இந்நிலையில் இம்முறை தேர்தலில் தமது கட்சி தமது சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டுமென்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷே தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷே மீது பெரும்பான்மை சிங்கள மக்கள் இன்றும் ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்த ஆதரவை முன்னிலைப்படுத்தி நாமல் ராஜபக்ஷே இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2015 ஆண்டு தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷே தோல்வியடைந்ததை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த மஹிந்த ராஜபக்ஷே தரப்பினர் மொட்டு சின்னத்திலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஸ்தாபித்திருந்தனர்.
இந்த மொட்டுச் சின்னத்தில் 2019 தேர்தலில் போட்டியிட்ட கோட்டபாய ராஜபக்ஷே வரலாற்றில் அதிகப்படியான வாக்குகளினால் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாக்கியிருந்தார். இந்நிலையில் கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி இடைநடுவில் கவிழ்ந்ததை அடுத்து அவர்களின் ஆதரவுடனேயே ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியமைத்திருந்தார். எனினும் இம்முறை தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக களமிறங்கியதை அடுத்து நாமல் ராஜபக்ஷே மொட்டு சின்னத்தில் போட்டியிடுகின்றார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் காலப்பகுதியில் ராணுவ தளபதியாக பதவி வகித்த ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா 2வது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2010 மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக வரலாற்றில் முதற் தடவையாக பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அப்போது களமிறக்கப்பட்டார். இதன்படி முதற் தடவையாக 2010 சரத் பொன்சேகா போட்டியிட்டு 2வது இடத்தை தனதாக்கிக் கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சரத் பொன்சேகா அந்த கட்சியிலிருந்து பிரிந்து இம்முறை தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார். முன்னாள் அமைச்சராக கடமையாற்றிய விஜயதாச ராஜபக்ஷே அமைச்சு பதவியை துறந்த நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முதற் தடவையாக போட்டியிடுகின்றார். இலங்கையின் பிரபல தொழிலதிபரான திலித் ஜெயவீர இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முதற் தடவையாக போட்டியிடுகின்றார். இடைக்கால ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அந்த கட்சியிலிருந்து பிரிந்த உறுப்பினர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கூட்டணியில் திலித் ஜெயவீர களமிறக்கப்பட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் 2 முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்கள் போட்டியிடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 1988 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வரான சஜித் பிரேமதாஸ் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான நாமல் ராஜபக்ஷவும் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார். இம்முறை தேர்தலில் 3 தமிழர்களும் 2 இஸ்லாமியர்களும் போட்டியிடுகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் பாவண்ட அரியநேந்திரன் போட்டியிடுகின்றார். இந்திய வம்சாவளி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் போட்டியிடுகின்றார். அத்துடன் அருணழு மக்கள் முன்னணி சார்பில் கே ஆர் கிருஷான் போட்டியிடுகின்றார். முகமது இலியாஸ் மற்றும் அபுபக்கர் மொஹபரின்பாஸ் ஆகியோர் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடுகின்றனர். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவரை தேர்வு செய்வதற்காக இதுவரை நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல்களில் அதிகளவிலான சிறுபான்மை வேட்பாளர்கள் போட்டியிடும் 1வது சந்தர்ப்பம் இதுவாகும். 2005 முதல் தொடர்ச்சியாக 5வது தடவையாகவும் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். 2005, 2010, 2015, 2019 தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஸ்ரீதுங்க ஜெயசூரிய 5வது தடவையாகவும் 2024 தேர்தலிலும் போட்டியிடுகின்றார். இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் அதிகளவான தடவைகள் போட்டியிட்ட வேட்பாளராக ஸ்ரீதுங்க ஜெயசூரிய விளங்குகின்றார். இலங்கையில் 2வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 1988 நடைபெற்ற தேர்தலில் முதற் தடவையாக பெண் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க போட்டியிட்டார். இந்த தேர்தலில் ரணசிங்க பிரேமதாச வெற்றியீட்டியிருந்ததுடன் ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க தோல்வியை தழுவினார். இன்றும் உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை கொண்டவராக ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க விளங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து 1994 நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்கவின் புதல்வியான சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க போட்டியிட்டு ஜனாதிபதியாக தெரிவானார். 1999 நடைபெற்ற தேர்தலிலும் சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க போட்டியிட்டு வெற்றியீட்டினார். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தல்களில் பெண் வேட்பாளர்கள் களமிறங்கிய நிலையில் வெற்றி பெறவில்லை. இறுதியாக 2019 நடைபெற்ற தேர்தலில் பெண் வேட்பாளராக அஜந்தா டி சொய்ஸ் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு பெண் வேட்பாளரும் களமிறங்கவில்லை. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 2 பௌத்த தீரர்கள் போட்டியிடுகின்றனர். அக்மிமெனத் தயாரத்ன தீரர் பத்ரமுல்ல சீலரத்ன தீரர் ஆகியோர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக 2022 நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்திய குழு சார்பில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார். இதன்போது காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய குழு சார்பில் நுவன் சஞ்சீவ போபகே களமிறக்கப்பட்டுள்ளார். போராட்டத்தை நடத்திய இளைஞர் யுவதிகளின் ஆதரவுடன் நுவன் சஞ்சீவ போபகே களமிறக்கியுள்ளார்.
இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் அதிக அளவிலான வேட்பாளர்கள் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதையடுத்து முதற் தடவையாக அதிக அளவிலான வேட்பாளர்களுடனான வாக்குச்சீட்டு இம்முறை அச்சிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அடுத்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார்?